கைஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு சிட் டவுன் வீடியோ பண்ணி. ஸோ இன்னைக்கு உட்காந்து ஒரு சிட் டவுன் வீடியோ பொறுமையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு இடத்துல இருந்து. அது என்ன ஃபுட்டு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிஸ்லிங் கரீஸ் த கொலம்பு கடை, இது வந்து பள்ளிக்கரணையில இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சின்ன ஒரு அவுட்லெட், அதனால உட்காந்து சார முடியாது. சோ நான் ஸ்விக்கில பார்சல் போட்டிருக்கேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இப்ப உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் அங்க பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தனித்தனியா ஒரு மினிமல் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஒரு சின்ன அவுட்லெட்னால. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, சாம்பார், மீன் குழம்பு, ரசம், சிக்கன் குழம்பு, சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை, மட்டன் எலும்பு குழம்பு, பீஸ் இல்லாமல் எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, அதே மட்டன் சுக்கா தாங்க. இன்னொரு ஒரு சின்ன போர்ஷன் வாங்கினேன். அதுக்கப்புறமா பெப்பர் ப்ரான் ஃப்ரை, பெப்பர் சிக்கன் மசாலா, உருளைக்கிழங்கு ஃப்ரை நான் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பீட்ரூட். இதெல்லாம் ஏன் சின்ன சின்னதாக இருக்குது, இதெல்லாம் ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டை தொக்கு. ரைஸ் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, அவங்ககிட்ட வந்து மீல்ஸாக இருக்கலாம், ஆனால் வெறும் ரைஸ் அவங்ககிட்ட இல்லை. ஸோ ஏன்னா அவங்களுக்கு மே பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் பேரே பார்த்தீங்கன்னா குழம்பு கடை, குழம்பு மாத்திரம் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் ரைஸ் வச்சுட்டு மோஸ்ட் ஆஃப் த பேச்சுலர்ஸ் நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து குழம்பு வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ரைஸ் ஈஸியாக வச்சிடலாம். அப்படின்னா மீல்ஸ் கொடுத்தாங்கன்னா மீல்ஸில் அத்தனை ஐட்டம் வரும், நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம் அவ்வளோ ரைஸ் போட்டு. கொஞ்சமாக சாப்பிட்டு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டாலே போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஒரு அவுட்லெட் மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் நீங்கள் ரைஸ் மாத்திரம் வச்சிடலாம், ஒரு குழம்பு ஒரு சிக்கன் குழம்பு வாங்கினா காலைல அழகாக வந்து லஞ்ச் மாத்திரம் முடிச்சுட்டு நைட் அப்படியே வச்சுட்டு இட்லி தோசையோடய முடிச்சுட்டு இதையும் காலி பண்ணிடலாம். நான் பேச்சுலராக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். அதனால் அந்த பேசிஸில் தான் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. சரி இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு போவோம். நம்ம டேஸ்ட் சாப்பிட்டக்கப்புறமா இதோட ஈச் ப்ரைஸிங் சொல்கிறேன், எவ்வளோ கம்மியாக இருக்குது, இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இது பேர்த்தான், எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும் இதில் வாங்கலாமா வேணாமான்றது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் குழம்பு ஊற்றி பார்ப்போம். இதுதான் சிக்கன் குழம்பு. நான் அப்படியே நான் ஊற்றும் போதே உங்களுக்கு நான் வந்து நான் ரேட்லாம் நான் சொல்லிடுறேன். நான் சிக்கன் குழம்பு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 154 ருபீஸு, சரிங்களா. இதில் வந்து அவங்க ரெண்டாக வைக்கிறாங்க, ஸ்மால் ஆர் லார்ஜ்னு போட்டிருக்காங்க. நான் வந்து லார்ஜ் வாங்கினேன், ஏன்னா எங்கடா பார்த்த போது நாங்கள் ஒரு நாலு பேர் சாப்பிடணும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இவ்வளோவும் லார்ஜ் போட்டு தப்பாக போயிடுச்சு, ஏன்னா லார்ஜ் இது அதிகமான குவான்டிட்டி. இதே வந்து இதில் வந்து ஸ்மால் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் கரெக்டாக வந்தது. 80 ருபீஸ் ஸ்மால்னால் நல்லா இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இதில் கொடுப்பாங்க. இது வந்து மட்டன் எலும்பு குழம்பு, இது நான் ஸ்மால் வாங்கினேன். ஆனால் வந்து இது வெறும் சாலனா தான், இது இதில் மட்டனே இல்லை, ஏன்னா நான் மட்டன் சுக்கா வாங்கிட்டேன்னு. நீங்கள் இதே சிக்கனில் வந்து ஸ்மால் வாங்கினீங்கன்னா இதுதான் டிஃப்ரென்ஸு. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லார்ஜ் அண்ட் ஸ்மால் கேட்பாங்க. இது லார்ஜ் போர்ஷன், இது ஸ்மால் போர்ஷன், லார்ஜ் அண்ட் ஸ்மால். ஸோ இதுலேருந்தே நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. லார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. நான் இதெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி அழகாக வீடியோ எடுக்கிறதுல சாப்பாடு ஆறியே போயிடுச்சு. இருக்கிற கிளைமேட்டுக்கு உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, சாப்பாடு ஆறுனா மாத்திரம் என்ன சாப்பிட தான் போகிறோம். ஓகே பார்க்கலாம். நல்லா தேங்காய் போட்டிருக்காங்க, கசகசா போட்டிருக்காங்க. அப்படியே பிசையும் போய் ஸ்மெல் வேற லெவலில் வருது. கசகசான் தேங்காய் நிறையவே இருக்கு. சிக்கன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எலுமி பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. எலும்பும் சரி இதுவும் சரி, செம்ம சாஃப்டாக டெண்டராக இருக்கு. ரைஸில் போட்டு ஒரு வாய் ரைஸ் வச்சு பார்ப்போம். நல்லா ஜீரகம் வாசனை, சோம்பு, தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்கான ஒரு குழம்புங்க. சீரியஸாக சொன்னால் அப்படியே ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன் மாதிரி இருக்கு. காரக்குடி சிக்கன் கறின்னு ஒன்று பருவாங்க தேங்காய் போட்டு, அதே மாதிரி தான் இருக்குது. ஐயோ ஏ
இவன் முன்ன மாதிரி ரொம்ப பெரிய ஆள். இப்ப நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவோம் பாருங்க. சிக்கன் அலவுட் இல்ல வெறும் ஒயிட் ரைஸ் தான் அலவுட் சிக்கன் எல்லாம் கொடுக்க முடியாது. காதை கடிக்கிறாங்க திருப்பியும் இவனை வச்சு நான் எப்படி ரிவ்யூ பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இன்னொரு ஒரு வாய்ப்பு வர கண்டிப்பா இதை கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அடுத்தது என்ன பண்ண போறேன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. ஒரு இவனுக்கு கொஞ்சம் ஒரே விஷயம் இவனுக்கு கொஞ்சம் பீட்ரூட் வாயில் எதுவும் இல்லை. பீட்ரூட் சிக்கன் குழம்பு சாப்பிட்டாச்சு. இப்போ யாரா தொக்கு நம்ம போட்டு கொஞ்சம் பசங்க அப்படி சாப்பிட்டு பார்ப்போம். யாரா தொக்கு தொக்கோடு இருப்போம். இந்த போர்ஷனோட நான் ப்ரைஸ் சொல்கிறேங்க. யாரா தொக்கோட ப்ரைஸு இந்த ப்ரான் தொக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 100 grams. இது வந்து நான் சின்ன போர்ஷன் தான் வாங்கினேன். அதாவது சின்ன போர்ஷன்னா இந்த அளவு கொடுப்பாங்க. இதில் இதில் 100 grams சின்ன போர்ஷனு 100 grams கொடுத்தாங்க. ஸோ யாரா தொக்கு போட்டு செய்யலாம். யாரா தொக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிறைய இறா இருக்குங்க. ஆக்சுவலாக இதுலேயே பார்த்தீங்கன்னா எச்சக்கமாக நிறைய இறா இருக்குது. 129 கண்டிப்பாக வருத்துங்க. அதெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுருந்தனா பெரிய ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுனா கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 250 மினிமம் போட்டிருப்பாங்க. மினிமம் சார்ஜஸ் சொல்கிறேன் ப்ளஸ் ஜிஎஸ்டி டேக்ஸ் அதெல்லாம் போட்டு 280-290 கொண்டு வந்திருப்பாங்க. ரைஸ் இறா தொக்கு போட்டு பசஞ்சிருக்கேன். சீரியஸாங்க எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் குக் பண்ணி தான் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 100% வந்து இது வந்து இந்த ஹோட்டல் சாப்பாடே இல்லை. இது வாய்ப்பே இல்லை. ஹோட்டலில் தான் மாஸ்டரு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர்லாம் பண்ணால் கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா சில கிரேவிஸ்லாம் உங்கள் மசாலா எப்படியே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. தேவைப்படும் போது எடுத்து எல்லாம் மிச்சம் வச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து கையில் அந்த அன்னிக்கு பண்ணி அப்படியே பண்ணுறதான் அவ்வளோ நல்லா இருக்குங்க. யாராவோட அந்த நீச்சு நாத்தமே இல்லை. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. யாராவோட ஸ்மெல் அவ்வளோ அழகாக வருது. நல்லா வருது. சூப்பராக இருக்குது. நீ உனக்கு இங்கே தரேன்றல்ல. இங்கே வா இங்கே வா இந்தா இந்தா இங்கே வா வா அரேக்கும் வா வா சரி இங்கே வச்சுக்கோ இந்தா இந்தா இங்கே அரைக்கும் யாரா தொக்கு சாப்பிட்டாச்சு. அடுத்தது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா பிசைய வேணாம். ஏன்னா நமக்கு வந்து நிறைய குழம்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் மட்டன் எலும்பு குழம்பு போடலாம். மட்டன் குழம்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் வந்து நான் எப்படி இது வந்து 154 வருது சிக்கனோட குழம்பு. அதே மாதிரி மட்டன் குழம்பு வந்து 180 கிட்ட வருது. ஆனால் நான் வாங்கினது வந்து வெறும் வந்து எலும்பு குழம்பு. வெறும் எலும்பு தான் நாங்கள் போட்டு தருவோம் அப்படின்னாங்க. அதில் வந்து எம்டி குழம்புலேயே வந்து லார்ஜ் வந்து வெறும் 60 ரூபா. இது ஸ்மால் இல்லை லார்ஜ். ஸோ மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு நல்லா ஸ்மெல் வருது. தேங்காய் போட்டிருக்காங்க. அதே கசகசா போட்டிருக்காங்க. ஒருவேளை ஒரே பேஸான்னு தெரில பட் நல்ல ஸ்மெல் இருக்கு. மட்டன் குழம்பு சீரியஸாக சொல்கிறாங்க. அதாங்க இது உண்மையில வந்து ஒரு ஹோட்டலோட இதெல்லாம் இல்லை. இது வந்து உண்மையில வந்து வீட்டில் வீட்டில் யாரும் சமைச்ச ஒரு இதுதான். இதோட வந்து இங்கே வாங்க மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஐயோ மட்டன் சுக்கா நல்லா உடையுது. ஒரு போர்ஷனு இந்த ஒரு போர்ஷனோட வந்து 100 grams. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 145 ரூபா. நிறைய பீசஸ் போட்டிருக்காங்க. அதை தவிர இது பத்துமான்னு தெரியல எங்கள் பசங்களுக்கு. நல்லா சாப்பிடுவானுங்க எல்லாருமே அவன். அதனால் இன்னொரு ஒரு லார்ஜ் போர்ஷன் வாங்கினா இது 270 கிட்டத்தட்ட. இதுலேயே வந்து இது வந்து டபுள் மடங்கு மேலே இருக்கு. மட்டன் சுக்கா ஒரு பீஸோட ஒரு குழம்பு ஒரே லைட்டாக பிசைஞ்சிட்டு பார்ப்போம். நான் திருப்பி அதே டைலாக சொல்ல போகிறதில்ல. வேறு லெவலில் எனக்கு ஒரே ஒரு இதுதான். இவங்க மட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி தாங்க வச்சுக்கோங்களேன். அப்படியே இன்னும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிதாலும் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். இதுவே சூப்பராக இருக்குது. இதுவே எந்த குறையும் இல்லை. மட்டன் குழம்பு சாதம். அடுத்தது வந்து மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம். மீன் குழம்பு மீன் குழம்பு போகிறது மாதிரி நான் மீன் குழம்பு ப்ரைஸ் சொல்லிடுறேன். இதோட விலையா லார்ஜ் 149. இவங்க வந்து நெத்திலி மீன் போட்டு பண்ணியிருக்காங்க. நெத்திலி மீனாக அது சாலையா
நெத்திலி தான், குட்டி நெத்திலி போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து 149 எக்கச்சக்கமாக உள்ள அப்படியே நெத்திலி பீஸும் நிறைய இருக்கு. பட் ஆனால் 149 இவங்க வந்து வேறு ஃபிஷ் போட்டுருக்கலாம். எனக்கு நெத்திலியும் பிடிக்கும், நெத்திலியும் நல்ல மீன் தான், காஸ்ட்லி தான். கிலோ எப்படி ஒரு 300 வந்துடுமா, 300 வந்துடும் கிலோ. நெத்திலி மீன் உள்ள வச்சு எடுத்த நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஒரு ஊர்க்கார ஸ்டைல் இது. நல்ல ஒரு புளிப்பும் சரி, அதுக்கேற்றபடி வெங்காயம் அதிகமாக போட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் வந்து இனிப்பும் சேர்ந்து வருது, லைட்டாக ஒரு இனிப்பு புளிப்பு ரெண்டுமே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்தது நான் முட்டைத்தொகு வாங்கியிருந்தேன். முட்டைத்தொகு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைத்தொகோட விலை வந்து 30 இது. ஒரு முட்டை வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் அதோட வந்து தக்காளி தொகு மாதிரி தொக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து 30. ரோட்டு கடையில் எல்லாம் முட்டை தொகு நான் சாப்பிடுவேன். ஸோ ஒரு முட்டையை அப்படியே நிறைய தக்காளி ஏங்க, தக்காளி விற்கிற விலைக்கு எப்படி இவ்வளோ தக்காளி போட்டான், அதனால தான் 33 சார்ஜ் பண்ணியிருக்கான். இங்கே வேறுங்க முட்டை தொகு ஃபுல்லாக தக்காளியாக இருக்கு. ரெஸ்டாரண்ட்டே அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்தால் கூட எப்படி தக்காளி ஆச்சான்னு ஃபுல்லாக தக்காளியை மொத்தம் போட்டு பசி சாப்பிட்றேன். ஏன்னா திருப்பி இந்த மாதிரி தக்காளியோட சாப்பிட்ற கொடுப்பனை வந்து என்றைக்கு நமக்கு கிடைக்கும்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக எல்லா தக்காளியும் பொறிக்கிறேங்க, யாருக்கும் வீட்டுக்கும் கொடுக்காம தக்காளி மொத்தம் போட்டேன். சத்தியமாக தக்காளியோட ஸ்மெல் அவ்வளோ அடிக்குது. அவ்வளோ தக்காளி ஸ்மெல் அடிக்கணும்னா ஒன்று தான் பண்ணணும், நிறைய தக்காளி போட்டு பண்ணால் தான் தக்காளி ஸ்மெல் அடிக்கணும். தக்காளி ஸ்மெல் வராது, ஏன்னா மசாலாவோட ஸ்மெல் எப்பவுமே டாமினேட் தான் பண்ணணும். இவங்க அவ்வளோ தக்காளி போடுறதுனால தான் தக்காளியோட ஸ்மெல்லே வருது. இப்போ அப்படியே வெஜிடேரியனுக்கு போகுமா, வெஜிடேரியன் போனோம், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஃப்ரை ஒன்று டேஸ்ட் பண்ணல, அதில் நான் வெஜிடேரியன் சாதமாக டேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் போட போகிறது வந்து சாம்பார். சாம்பாரில் தக்காளி இருக்கா? தக்காளி சாம்பார் குத்துறானோன்னு யோசிச்சேன், இல்லை. கேரட்டு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கான், குட். தக்காளியும் போட்டிருக்கானே, பயப்படல. சூப்பர் சாம்பார் ரவ், ஆஹா. லைட்டாக மாங்காய் போட்டிருக்காங்க, நல்லா லைட்டாக புளிக்குது, வேற லெவலு. அக்கா டேஸ்ட் சாம்பார், அதோட வந்து அவங்க கொடுத்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. சாம்பார் ரேட் சொல்லல, ஒரே சொல்றேன். சாம்பார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 78 rupees இங்கே பாருங்க. இதுக்கு வந்து 78 அவன் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், 80 மீல்ஸே வந்துடா இது இருக்கிற வாங்குறேன்னு. 80 மீல்ஸ் வரும், சின்ன பேக்கெட்ல தருவோம். இந்த அளவு டேஸ்ட்டுமா தெரியல, இந்த மாதிரி ஹோம்மேடான்னு தெரியல. இது ஒரு 6 பேர் வச்சா கண்டிப்பாக 6-8 பேர் சாப்பிடலாம் சாம்பார். வெறும் 78 rupees. அப்போ ஒரு சார்ஜஸ் வந்து 10 கூட வராது. இப்போ கொடுக்குற உருளைக்கிழங்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 71 rupees இந்த உருளைக்கிழங்கு பிளஸ் இது. இது மொத்தமாக இருந்து நான் கீழே கொட்டி வச்சிருக்கேன். இதை நான் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை தனியாகவே சாப்பிடுவோம் அதை. அதுக்கப்புறம் வந்து சரி இதுக்கு நம்ம வெஜிடேரியனும் சாப்பிடணுமே, எண்ட் ஆஃப் த்ரீ வெஜிடேரியன் தான் உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால வந்து நான் இதுவும் வாங்கினேன், பீட்ரூட் பொரியல். அதான் தெரியிருக்கேன் பீட்ரூட் பொரியல். இதை பாருங்க, இது வந்து ஸ்மால் ஸ்மால் போர்ஷன் வாங்கினா 39 rupees இது. இவ்வளோதான் இல்லை, தோ இந்த பாருங்க. என்னால் அவ்வளோ சாப்பிட முடியல, இப்போ பசங்க சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தோ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ பீட்ரூட் கிலோ இப்போ எவ்வளோன்னு தெரில, தக்காளி மட்டும் நியூஸில் வந்தனால தெரியுது. தேங்காய் பிளஸ் பீட்ரூட் சிக்கன் பெப்பர், ஆமாம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இதோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா 140 rupees. எவ்வளோ பீசஸ் கொடுத்துருவாங்க பாருங்க, இதுதான் அந்த போர்ஷன். 140 rupees நல்லா மசாலா மேலே விராப் பை எண்ணெய் தனியாக நிற்குது பாருங்க. தொக்குனாலே இப்படி தாங்க இருக்கணும், இது தாங்க. வா இதே மாதிரி தான் உங்கள் மட்டனையும் பண்ணியிருந்தோம், நல்லா தான் இருந்த மட்டன். பட் ஸ்டில் இந்த மாதிரி பண்ணி தான் இன்னும் டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். இதில் தொக்கோடு கொஞ்சம் எடுக்க போகிறேன் நான். இதோ தொக்கு பிளஸ் ஒரு ஒரு பீஸ் சிக்கன் எடுக்கலாமா எனக்கு, ஆ போன் பீஸ். இதோ ஸோ தொக்கில் நான் ஸ்வீட்டில் எதுவுமே வாங்கலை, அவ்வளோதான் என் ரிவ்யூ எத்தோட நான் முடிக்க போகிறேன் உண்மையில. ஏன்னா திருப்பி என்ன ஒரு சட்டி சோற போட்டு நான் சாப்பிடாம நான் போக போறதுல
இங்க இருக்க ஒரு ஒரு ஐட்டமும் நைட் உட்காந்தாச்சா நான் காலி பண்ணி தான் நான் போறதா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அவ்வளோ சாஃப்டா இருக்கு. வெளில வந்து அந்த இந்த அந்த அந்த மிளகை வந்து அந்த வெளில வந்து அந்த மிளகை வந்து இப்ப அப்படியே அடி கடைசியா பண்ணிட்டு மிளகை கட்டிட்டு கடைசியா மேல போட்டு கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. நான் சீரியஸா சொல்றேங்க, எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து ரிவ்யூவர்ஸ் அங்க போயிட்டு அங்க சாப்பிட வைப்பாங்க, அந்த அளவு இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், ஒன்ஸ் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி அவங்களோட குவாலிட்டியை அந்த இதெல்லாம் மாத்தக்கூடாது. ஏன்னா ஐ அம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் யாருக்குமே வந்து அவ்வளோலாம் பாராட்டல. அதாவது ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் நான் வச்சிருந்தேன்னா அதை இந்த மோர் தேன் த எக்ஸ்பெக்டேஷன் ஃபைவ் ஸ்டார் நான் வச்சிருந்தேன்னா இந்த ஃபுட்டுக்கு நான் டென் ஸ்டார் நான் கொடுப்பேன். நான் அப்போ ப்ரைஸிங்லாம் ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு பா ஒரு மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிட்றாங்க தெரியுமா, அதுதான் மெயினாக ஒரு ஃபுட்டோட ஒரு ஒரு கான்செப்டே. ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு மெனு கார்டு கொடுக்குறாங்க, ப்ரைஸ்லாம் பார்க்குறோம், என்னடா இவ்வளோ இருக்குது இதெல்லாம் சாப்பிடணுமா ஐயோ அப்படின்னுவோம். சில இதெல்லாம் பார்ப்போம், அதுவும் ஃபுட்டு வந்த மாதிரி தெரியும், என்னடா இது இவ்வளோ முந்நூறுவா நானூறுவா கொடுத்தோம்னா இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு. சில இதெல்லாம் சில ஹோட்டலாம் போவோம், ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க, சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ப்ரைஸ் செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து பசின்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோன்னே இவ்வளோ டேஸ்டான ஒரு நல்ல சாப்பாடு ஃபுல்லாக கிடைக்குதுல்ல, அதுதாங்க மேட்ரு. ஹண்ட்ரட் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ஃபைவ் ஸ்டார் தான் எனக்கு எல்லாருமே டாப்பாக கொடுத்துருக்கேன். நான் ஹபீபி நிறைய ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக போன பக்லவா டுர்கிஷ் ஆட்டோமன்ஸ் பக்லவாவும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஃபைவ் ஸ்டார். பட் இந்த ஃபுட்டுக்கு கண்டிப்பாக ஒரு செவன் ஸ்டார் ஆசை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ ஹோம் குக்டு ஃபுட்டு நல்லாவே தெரியுது. நான் டேஸ்ட் பண்ணுற பேரில் எவ்வளோ சோத்தை காலி பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்கள். கடைசியாக ஒன்றே ஒன்று தான் நான் போட்டுக்கல, ரசம் அதே இப்போ உங்கள் கண்ணு இருக்கா கலந்து. எனக்கு ரசம் வந்து ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு 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 ஐநூறு இடத்துல சாப்பிட்ருக்கலாம். ஜஸ்ட் சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களா அது மாதிரி சொல்ல ஒரு ஐநூறு இடத்துல ஆயிரம் இடத்துல சாப்பிட்ருக்கலாம். பட் ரசம்னு வரும்போது மாத்திரம் எனக்கு ஒரே ஒரு இடம் தான் எனக்கு எப்பவுமே ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எங்கள் வீடு. ஏன்னா அது எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவு பெப்பரு அந்த புளிலாம் கரெக்டாக போட்டு பண்ணுவாங்க. அதனால் இது வரைக்கும் எவ்வளோ இடத்துல ரசம் சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்கும் நிறைய இடத்துல, நான் குறை சொல்ல. பட் எங்கள் வீட்டில் இருக்கிற ரசம் மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்றல. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரசம். இந்த ரசம் எங்கள் வீட்டு ரசத்தை அடிக்குதா இல்லையான்னு இப்போ ப்ரூவ் பண்ணணும், பார்ப்போம். ஓகே, நானும் பயந்துட்டேன், ஏன்னா அந்த அளவு ரசம் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வீட்டில் கொண்டு வந்து அவனை வச்சுட்டுருப்பேன். ஓகே, நல்லா இருக்கு. இவங்க இவங்க சைடில் வந்து புளி டாமினேஷன் அதிகமாக இருக்கு, எனக்கு வந்து பெப்பர் டாமினேஷன் அதிகமாக இருக்கணும். பட் நான் இந்த பெப்பர் சிக்கன் கலந்தோடனே ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம தான் இருக்குது. நான் அதை முடிக்கிறதுல இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். பொறுமையாக உட்காந்து சார் போகிறேன். சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணியே சாப்பிடுங்க. இதோட லிங்க்கு அதுக்குமே எங்கே இருக்குது ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாத்துக்குமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா.